பட்டுக்கோட்டை அருகே கதண்டு கடித்ததில் கூலித் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, என்ன நடந்தது ராஜா? அதாவது நம்ம பட்டுக்கோட்டை தாலுக்கா அருகே மதுக்கூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மூத்தாக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்தவர் அறிவழகன். இவர் அந்த பகுதியில் உள்ள ஆதி திராவிடர் தெரிவை சேர்ந்தவர். இவர் வந்து இன்னைக்கு மூத்தாக்குறிச்சி அருகே உள்ள நியாய விலை கடை அருகில் உள்ள பொதுப்பணித்துறை வாய்க்காலில் 100 நாள் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று கதந்து கடித்தது. கதந்து கடித்து வழிதாங்க முடியாமல் கத்தியதை தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு கொண்டு சேர்த்த பொழுது அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் உயிரிழந்ததாக கூறினார். அதேபோல் பட்டுக்கோட்டை மற்றும் மதுக்கூர், அத்திவெட்டி, மூத்தாக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கதந்து கடி தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த வாரம் கூட ஒரு மூதாட்டி கதந்து கடித்து இறந்த நிலையில் அவரது மகன் தீவிர சிகிச்சை பிரிவில் இன்னும் இருந்து வருகிறார். அதற்கு இடையில் இன்று ஒரு சம்பவம் நடந்து ஒருவர் உயிரிழந்துள்ளார். அதனால் அந்த பகுதி மக்கள் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இந்த பகுதியில் உள்ள கதந்துகளை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜா.